ங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் நண்பர்களே உங்கள் அனைவரையும் வாழ்வுதரும் இறை வார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சிக்கு தந்தையர்கள் நாங்கள் மிகுந்த அன்புடன் வருக என்று வரவேற்கின்றோம் இரண்டாம் ஞாயிறு மார்க் நற்சிதி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டு முதல் பத்து முடிய உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டுள்ள தோற்ற மாற்றம் நமக்கு நற்செய்தி வாசகமாக தரப்பட்டிருக்கிறது தாம் பாடுபடுவதற்கு முன் தன்னுடைய மாட்சியை சீடர்களுக்கு வெளிப்படுத்த விரும்பினார் தன்னுடைய சீடர்களுள் தான் மிகவும் அன்பு செய்த மூவரை இயேசுவால் சிறப்பாக அழைக்கப்பட்டு இந்த தோற்ற மாற்றத்திலே அவர்கள் உடன் இருக்கிறார்கள் இயேசு ஒரு ஆசிரியர் நல்ல போதகர் இயேசு ஒரு நல்ல நண்பர் இயேசு அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு ஆச்சரியத்திற்குரியவர் இப்படி பல பரிமாணங்களிலே இயேசுவை தெரிந்து கொண்டு வருகிறவர்கள் இப்பொழுது உண்மையிலேயே இயேசு யார் என்பதனை அவர்கள் கண்டுகொள்ளப் போகிறார்கள் அதுதான் இந்த தோற்ற மாற்றமாகும் அதை குறித்து நாம் இப்பொழுது ஆழமாக பார்க்கலாம் எந்த ஒரு மாற்றமும் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் எப்பொழுதுமே தடுமாற்றத்தை சமாளிக்க முடியாவிட்டால் அது ஏமாற்றமாக மாறிவிடும் மனமாற்றம் என்று சொல்லும்பொழுது எதையோ இழப்பது எதையோ அந்த மாதிரி நம்ம யோசிக்கிறோம் வழக்கமா அதுக்கு தவம் ஜபம் ஒடுக்குதல் நம்மையே நமக்கு இல்லை என்று சொல்வது இப்படிப்பட்ட பல எதிர்மறையான நெகட்டிவ் அஹ் உணர்வுகள்லாம் கொள்கிறோம் ஆனால் இந்த தோற்ற மாற்றம் என்பது இந்த மனமாற்றத்திற்கு மிக அழகான ஒரு அர்த்தம் நிறைவு கொடுக்கிறது நாம் இந்த ஆண்டவருடைய உயிர்ப்பினுடைய இந்த தோரணைக்கு இந்த காட்சிக்கு இந்த வாழ்வுக்கு இந்த உயர்ச்சிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அழைப்பது போல இந்த இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமை நாம் பார்க்கிறோம் இந்த மார்க் நட்சத்தியில இதுதான் மைய பகுதி அதற்கு முன்னாடி இருந்த பகுதிகளை வாசிக்கும் பொழுது அந்த சீடர்களுடைய வாழ்க்கையில் இயேசுவை பற்றிய நினைப்பு வந்து ஒரு வகை தடுமாற்றத்தையும் கொடுத்தது ஒரு வகை ஏமாற்றத்தையும் கொடுத்தது அதனால் அந்த தோற்றமாற்ற நிகழ்வு வந்து அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுப்பதாக நாம் பார்க்கலாம் அதாவது இயேசு தன்னுடைய பாடுகளை அறிவிக்கும் பொழுது பேதிர்வை கடிந்து கொள்ளுதல் அது சில நேரங்கள் அந்த சீடர்கள் மத்தியில் பெரும் ஏமாற்றத்தை ஒரு விதமான தடுமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடும் ஆகவேதான் தம் சீடர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் வண்ணமாக அந்த தோற்றமாற்ற நிகழ்வு அந்த சீடர்களுக்கு நம்பிக்கையை பலப்படுத்தும் வண்ணம் இருக்கு இது முதல் காரணம் இரண்டாவது இதற்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி இரண்டு வகையான புதுமைகள் இருக்கும் இரண்டு வகையான புதுமைகள் ரெண்டுமே வந்து குருடர்கள் பார்வை பெறுகின்ற புதுமை அதை வைத்து ஒரு ஆசை என்ன சொல்கிறார் என்றால் இந்த சீடர்களுடைய கண்களும் கட்டப்பட்டிருந்தன பார்வையற்ற நிலையில் இருந்தன தோற்ற மாற்று நிகழ்வில் இயேசு ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அதனால பார்க்கும் பொழுது இந்த சீடர்களுக்கு ஒரு முத்தாய்ப்பாக அவர்களுடைய அகக்கண்களை திறக்கும் வண்ணமாக அவர்களுக்கு ஆண்டவரை பற்றிய ஒரு தெளிவை ஏற்படுத்தும் வண்ணமாக இந்த மாற்று நிகழ்வு அமர் அமைந்திருப்பதை பார்க்கலாம் போன வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம இயேசு சோதிக்கப்பட்டதை நம்ம பார்க்கறோம் அது வந்து இயேசுனுடைய மனிதத்தன்மையை உணர்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது இன்னைக்கு இயேசுனுடைய இறைத்தன்மையை முழுமையாக வெளிப்படுத்தி அதுவும் இது ஒரு மாதிரி ஒரு ஃபோர் டேஸ்ட் ஆஃப் ஹெவன்லி எக்ஸ்பீரியன்ஸுங்கிறாங்க ஒரு மாதிரி விண்ணக அனுபவத்தை முன்னாடியே சுவைச்ச மாதிரி அதுவும் அந்த மூணு பேர்த்துக்கு கிடச்சிருக்கு அந்த மூணு அப்போ செல் அதனால தான் பேதர் வந்துட்டு அப்பா இங்கே இருந்திடலாம் மாட்டுதுரா அப்படி இல்லை அவர் முன்னாடிப்பட்ட கஷ்டத்துலாம் பார்த்துட்டு இது இதனுடைய அப்படி டோட்டல் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோன்னே இங்கேயே இருலாம் மாட்டுதுன்னு அதான் அந்த அந்த விண்ணக மாட்சி இன்னைக்கு கூட ஒன்பதாவது அதிகார ரெண்டுதுலேருந்து வாசிக்கிறோம் ஆனால் முதல் வாசனம் ரொம்ப அழகாக இருக்கு இங்கே இருப்பவர்களுள் சிலர் இரையாட்சி வல்லமையோடு வந்துள்ளதை காண்பதற்கு முன் சாக மாட்டார்கள் அப்போ அந்த இரையாட்சி வல்லமையோடு வருவதற்கான ஒரு அடையாளமாக அந்த இயேசுனுடைய அந்த விண்ணக மாட்சியும் இங்கே வந்துட்டு இங்கே இந்த மூணு பேரும் அனுபவிக்கிறத நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது இது அப்படியே நம்ம தவ காலத்தோட என்னச்சா நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த தவக்காலம் நம்மளுடைய இந்த அருளின் காலம் பயணம்லாம் எதுக்கு இந்த விண்ணகம் மாட்சிக்கு இந்த கடவுளோடு இணைகின்ற ஒரு தன்மைக்கு இந்த ஒரு மகிமையான மகிழ்ச்சியான சூழ்நிலைக்கு அப்போ இந்த தவக்காலம் இந்த இயேசுனுடைய தோற்ற மாற்றம் ஒரு வாழ்க்கை மாற்றத்திற்கு இன்றைக்கி அழைக்கிறது அதனால தான் இப்படி அகஸ்தனார் சொல்கிறாரு இது வந்து ஒரு உலகத்திற்கே ஒரு திருத்தூது கட்டளை என்ன ஏதோ இவருக்கு செவி சாயுங்கள் அப்படின்ட்டு அப்போ இந்த தவக்காலத்தில் இயேசுவுக்கு நம்ம எப்படி செவி சாயித்தால் இப்படி பண்ணுற ஒரு விண்ணக அனுபவம் நமக்கு கிடைக்குங்கிறத பார்க்குறோம் இங்கே இருப்பவர்கள் சிலர் இரையாட்சி வல்லமையோடு வந்துள்ளதை காண்பதற்கு முன் சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் அது வந்து ஒரு இந்த நிகழ்ச்சிக்கு முன்னோட்டமாக ஒத்திகையாக பார்க்குறேன் என்னன்னாக்கா இரையாட்சி வல்லமையோடு எப்படி வரப்போகுது நிறைய பேர் நம்ம புரிஞ்சுக்காம நிறைய முறை நிறைய பேர் என்னிடம்னு கேட்டிருக்காங்க யோசிக்கும் பொழுது இருக்குன்னா இயேசுடைய இறப்பு உயிர்ப்பு தான் உண்மையில்தான் இந்த இறை ஆட்சி முழுமையாக மலர போகிறது வெளிப்பட போகிறது அது அது அந்த நேரத்துல விளக்க முடியாது அதை ஒரு முன்னோட்டமாக ஒரு முன் சுவையாக ஒரு ஒத்திகையாக இன்று அதை நிகழ்த்தி காட்டி இதாம் பாங்க நடக்க போகிறது என்று இந்த மூன்று சாட்சிகள் இந்த மகிமையை பார்க்கிறார்கள் இதே மூன்று சாட்சிகள் அவருடைய வெறுமையாகுதல் விழுதல் அந்த ஜசுமனை தோட்டத்திலே தன்னை ஒன்றுமில்லாமையாக உணர்கின்ற அந்த நேரத்திலும் பார்ப்பார்கள் இந்த ஒரு மாற்றம் அதனுடைய விளைவாக உயிர்த்து மகிமை பெற்றதையும் இன்று பார்க்க அதாவது கொஞ்சம் ரிவர்சல் பின்னாடி நடக்க போறது முன்னாடி காண்பித்து அதன் பிறகு அந்த ஜசுமணி தோட்ட நிகழ்வு வருவதை பார்க்கின்றோம் ஆறு நாட்களுக்கு பின்பு இயேசு இந்த மூன்று பேரையும் பேதுர்யா கோப்பு யோவானை அழைத்து கொண்டு ஒரு உயர்ந்த மலைக்கு போகிறார் என்று பார்க்கின்றோம் இந்த ஆறு நாட்கள் என்பதற்கும் பல விளக்கங்கள் கொடுக்கலாம் விடுதலை பயணம் இருபத்தி நான்கு பதினைந்து பதினாறுல மோசே மலை மேல் ஏறி செல்ல ஒரு மேகம் மலையை மூடிற்று ஆண்டவரின் மாட்சி சீனாய் மலை மேல் தங்கிற்று மேகம் மலையை ஆறு நாட்களாக மூடியிருந்தது ஏழாம் நாள் அவர் மேகத்தின் நடுவு நின்று மோசையை அழைத்தார் மலை உச்சியில் ஆண்டவரது மாட்சியின் காட்சி பற்றி எறியும் நெருப்பு போன்று இஸ்ராயல் மக்களின் கண்களுக்கு தெரிந்தது அப்போ இஸ்ராயல் மக்களுக்கு அந்த மோசை வழியாக அழைப்பு கொடுக்கப்பட்டு வெளிப்படுத்தப்பட்ட ஆண்டவருடைய காட்சி மாட்சி அந்த ஆறாம் நாள் நிறைவுற்றி ஏழாம் நாள் நிறைவு இந்த புதிய ஏற்பாட்டினுடைய சிந்தனைப்படி ஏழாம் நாள் ஆறு நாட்கள் முடிந்து பிற்பாடுனாக்கா நிச்சயமா அது ஏழாம் நாளுக்கு தான் போகணும் அப்போ ஏழாம் நாள் அந்த உயிர்ப்பின் மாட்சியின் நாள் முழுமையின் நாள் அப்ப அந்த பாடுகளுடைய அந்த வாரத்தை பாடுகளுடைய அந்த பயணத்தை நமக்கு இங்கு நினைவுபடுத்துவதாக இந்த பாடுகளை எங்கு போய் போனாக்கா அந்த ஏழாம் நாள் உயிர்ப்பின் மாற்றி ஆறு நாட்களுக்கு பின் அந்த ஏழாம் நாள் வாரத்தின் முதல் நாள் உயிர்ப்பின் மாட்சியை நம்ம பார்க்க போறோம் என்பதை கூட விளக்குவதாக மிக அருமையான உயிர்ப்பினுடைய கணக்காக இதை நாம் பார்க்கின்றோம் இது ஒரு மலை அனுபவம் மலையோ எர்மோன் மலையோ அதோடு ஆண்டவருடைய பணி முடிந்து விடுவது கிடையாது இது கல்வாரி மலையை நோக்கிய பயணத்தின் முத்தாய்ப்பு என்பதுதான் நமக்கு இந்த விவிலியத்திலிருந்து நம்ம கொடுக்கப்படுகின்ற தரவுகள் இந்த மலை அனுபவங்கிறது அது ஒரு விதமான கடவுளை நோக்கிய பயணம் நம்மள்ட்ட இருக்கிறதெல்லாம் இறக்கி வச்சுட்டு ஒரு மன இறங்குறது இந்த மலை அனுபவத்துல அங்க என்ன நடக்குது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஒன்று பார்த்திங்கன்னா எந்த செலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளியேறன ஒளி வீசின அவருடைய ஆடைகள் அப்படின்னு இதை வந்து நம்ம தானியல் பன்னிரெண்டு மூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் ஞானிகள் வானத்தின் பேரொழியைப் போலவும் பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண்மீன்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளி வீச தகழ்வர் அப்படின்னு படிக்கிறோம் அப்படின்னா அந்த ஒளி அப்படிங்கிறது இந்த இடத்துல கிறிஸ்து உலகின் ஒளி அது ஒரு மகிமை அந்த ஒளி வந்து சும்மா நம்ம நினைக்கிற மாதிரியான வெளிச்சம்லாம் இல்லை ஆனால் அவர் என்றுமே ஒளியானவர் அந்த ஒரு மகிமையானது அப்படிங்கிறத நம்ம உணர்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது அடுத்தது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எளியா மோசே நம்மளுடைய முழு கடவுளுடைய வார்த்தையுமே திருச்சட்டமும் இறைவாக்கும் அப்போ இந்த திருச்சட்டத்தின் ஒரு அடையாளமாக மோசேவும் இறைவாக்கினர்களுடைய இறைவாக்களுடைய அடையாளமாக எளியாவும் இதை ராய் பேதர் கூட வேகமாக என்னங்கிறாரு உமக்கு ஒன்றும் அவர்கள் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டென்ட்டு தனியாக போடலாமே கூட ஆரம்பம் அமைக்கலாமேனா இவர் தனித்தனியாக பார்க்குறாரு ஆனால் ஆக்சுவலாக இந்த நிகழ்வு தோற்ற மாற்றத்தில் கடவுள் உலகத்திற்கு ஒன்று சொல்ல வர்றார் இந்த திருச்சட்டமும் இறைவாக்கும் நிறைவேறுவது தான் இறைவார்த்தையாம் இயேசு நற்செய்தியாக நற்செய்தியான இயேசு அப்படின்ட்டு அந்த அதனால தான் கடவுளே அந்த ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்தாலும் இவரே என் அன்பார்ந்த மகன் அப்படின்ட்டு தனது மகனை ஓன் பண்றார் சொந்தமாக கொண்டாடுகிறார் அது இன்னொரு பார்வையும் பார்க்கலாம் இந்த இருவரும் யூத மக்களை பிரதிபலிப்பதாகவும் ஏனென்றால் அவர் போதித்தது எல்லாமே அவருடைய சட்டங்கள் எல்லாமே யூத மக்களுக்கும் எலியா அவருடைய போதனை எல்லாமே சாரா பார்த்து இந்த புற இனத்தாரை குறிப்பதாகவும் அப்போ ஆண்டவருடைய வலதும் இடதும் இருப்பவர்கள் யூத மக்களும் புற இனத்தாரும் ஆக மொத்த மக்கள் இனம் முழுவதுமே அந்த ஆண்டவருடைய பாஸ்காவுக்கு உட்படுத்தப்படுகிறதையும் அதையும் நாம் இங்கே பார்ப்பதாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இதற்கு முந்தைய பகுதியை நாம் பார்க்கிற பொழுது இயேசு வந்து தன்னுடைய பாடுகளை முதல் முறையாக முன்னறிவிக்கிறார் காலகட்டத்தில் யாரும் மெஸ்ஸியா இப்படி பாடுகள் போகிறவராக எஸ்ஐயா இறைவாக்கினர் சொன்ன துன்புறும் ஊழியராக வர வேண்டும் என்று எதிர்பார்க்கவே இல்லை அவர்கள் எதிர்பார்த்தது அரசியல் மெஸ்ஸியாவை அவர்களுக்கு விடுதலை தரப்போகிற ஒரு மெசியாவை தன்னாட்சியை நிலைநிறுத்துகிற ஒரு மெஸ்ஸியாவை அந்நியரிடமிருந்து நம்மை விடுவிக்கப் போகிற ஒரு மெஸ்ஸியாவை அவர்கள் எதிர்பார்த்தார்கள் அவர் அற்புதங்கள் ஆச்சரியங்கள் செய்கிறவராக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் தன்னாட்சி நிறுத்த வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள் இப்படி தன்னை கையளித்து துன்புறும் ஊழியனாக பாடுகள் பட்டு பாடுகளின் வாயிலாக ஒரு மீட்பை தரப்போகிற மெஸ்ஸியாகவே அவர்கள் எதிர்பார்க்கவில்லை விவிலியம் முன்னறிவித்திருந்தாலும் அதை அவர்கள் நினைக்கவே இல்லை ஆகவே தான் இந்த இடத்தில் இந்த எலியாவும் மோசையும் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறார்கள் இரண்டு பேருடைய சாவிலும் ஒரு மர்மம் ஒரு மறைபொருள் இருக்கிறது எலியா வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார் மோசே வந்து உடல் கண்டெடுக்கப்படவே இல்லை ஆகவே இருவருடைய சாவிலும் ஒரு மறைபொருள் இருக்கிறது இது வந்து எல்லாருடைய சாவும் ஒரு மறைபொருளுக்கு உருவாகி இருக்கிறது நாம் இந்த சாவோடு முடிந்துவிடப் போவதில்லை இதற்கு பிறகு ஒரு மறுவாழ்வு இருக்கிறது நிலை வாழ்வு இருக்கிறது நிரந்தர வாழ்வு இருக்கிறது நாம் கடவுளோடு ஆட்சி செய்ய போகிறோம் அதை நமக்கு முன்சுவையாக போகிறார் முன்சுவையாக இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் ஆகவே இறந்து உயிர் போகிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை நமக்கு வலியுறுத்துவதற்காகவே பழைய ஏற்பாட்டு ஆதாரத்தை நிரூபிக்க இவர்கள் இங்கே தோன்றுகிறார்கள் ஆகவேதான் மலையிலிருந்து கிளை இறங்கி வருகிற பொழுது மானிட மகன் இறந்து உயிர் தெழும் வரை நீங்கள் இதை சொல்லக்கூடாது அப்படின்னு அவர்கள் கட்டளை பெறுகிறார்கள் இறந்து உயிர்த்தெழுதல் என்றால் என்ன இதுதான் அவங்க கேட்கிற ஒரு கேள்வி அதுதான் இயேசு மாட்சி பெறுதல் அதுதான் இயேசு அடைதல் அதுதான் மிக முக்கியமானது அதுதான் அந்த தோற்ற மாற்றம் அதை அவர் முன்சுவையாக அவர்களுக்கு கொடுக்கிறார் இந்த முன்சுவையை இந்த உலக வாழ்க்கையில் நாம பெறுதல் வேண்டும் சும்மா வந்தோம் பிறந்தோம் செத்தோம் அப்படின்னு வந்து இந்த வாழ்வு கடந்து போகிற ஒரு வாழ்வு இந்த முன்சுமையை பெற்றுமே என்றால் வாழ்கிற வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாக நம் வாழ்வோம் அதனாலதான் அந்த எளியாவும் மோசையும் வந்து ஆண்டவரோடு பேசி கொண்டிருந்தார்கள் மார்க்கு சொல்லுவார் ஆனால் லூக்கான அச்சியில் மட்டும்தான் என்ன பேசிட்டு இருந்தாங்க எருசிலேமேல் நடக்கப் போகின்ற அவருடைய இறப்பை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள் ஏன்னா அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அப்படி பேசிட்டு இருக்கிற இறப்பு என்ன எப்படிப்பட்ட பாடுகள் போகிறார் எப்படிப்பட்ட வேதனை பெறப் போகிறார் ஏன்னா ரெண்டு இறைவாக்கினர்களுமே அதிகமாக துன்பப்பட்டவர்கள் இன்னொன்று ரெண்டு இறைவாக்கினர்களுமே மோசையும் சரி எளியாவும் சரி மலை அனுபவம் பெற்றவர்கள் அதனால் இந்த அந்த இந்த ஒரு மலையில வந்துட்டு அனுபவத்துல ஆண்டவரையே கூட இருப்பது மிக மிக சிறந்த ஒன்றாக இருக்கிறது நான் இந்த நேரத்துல என்னுடைய அனுபவம் என்ன மலை அனுபவம் சில நேரம் பேதுருவை போலத்தான் நானும் வந்துட்டு இந்த எக்ஸ்டசில அப்படியே லைச்சு போயிட்டு ஆண்டவரே உமா கொன்றும் மோசையைக் கொன்றும் இளியாவை கொன்றுமாக கூடாராம் இதை பார்க்குறப்ப எனக்கு தெரியுது அதே பயங்கரமான ஒரு மலை உச்சி ஒருவேளை ஃபாதர் சொல்ற மாதிரி இது ஹெர்மோன் மலையா இருந்தா பனி பொழியிற இடம்

அந்த அனுபவம் பெற வேண்டும் என்றால் கல்வாரி அனுபவம் மிக 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 முக்கியம் அதைத்தான் இன்னைக்கு நச்சைது வாசம் தெல்ல தெளிவாக சொல்லுகிறது இறங்கி வந்து மானிட மகன் இறந்து உயிர் திழும்பு இதை சொல்ல வேண்டாம் நீங்க சொன்ன தருமையான கருது ஆக அந்த கல்வாரி அனுபவத்திற்கு இட்டு செல் இட்டு சென்று அதன் பிறகு நடக்கின்ற அந்த மகிமைக்குரிய ஆண்டவருடைய உயிர்ப்பு அந்தவ காலம்ன்றதுதான் நான் அந்த மலை அனுபவம் நான் அந்த ஆண்டவர் நீங்க சொன்னீங்க அந்த மலையில ஏறி போறப்ப நான் பல்வேறு வேதனைகளோடு அப்படியே ஏன்னா மலையில ஏறப்ப எனக்கு இந்த மூட்டு வலிக்கும் கஷ்டப்பட்டு நான் கால் எடுத்து வைக்கணும் ஆனா மேல போயிட்ட பிறகு அப்படியே எனக்கு மனசுடைய ஒரு சாந்தம் கிடைக்கும் ஒரு அமைதி கிடைக்கும் அதுல இருந்து இறங்கி வரப்ப அப்பா என்ன மாதிரியான அனுபவம் அதுதான் திருப்பலி அந்த திருப்பலி என்பது இந்த தோற்று மாற்ற நிகழ்வு மட்டுமல்ல அந்த கல்வாரி அனுபவம் என்னுடைய வேதனைகள் எல்லாம் நான் கொண்டு போறேன் அந்த வேதனைகள் ஆண்டவர் வந்து மந்திரவாதி கிடையாது ஆனால் அந்த வேதனைகளை எதிர்த்து போராடக்கூடிய எனக்கு சக்தியை தரப்ப என்னால் அதை பயணிக்கின்ற எடுத்து செல்லுகின்ற அதனால் அதை போராடி வெற்றி பெறுகின்ற இந்த வாய்ப்பு எனக்கு நிச்சயம் என்ற நம்பிக்கை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான அனுபவம் தான் இந்த மலை அனுபவம் இந்த உள்ள இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கு தந்தையான கடவுள் மகனோட பேசுதல் நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம் இயேசு வந்து தனியே சென்று ஜெபித்தார் அந்த தனியே சென்று ஜபித்தார் அப்பயும் கடவுள் தந்தையானவரோடு தான் உரையாடி இருப்பார் ஆனால் இங்கே இதே மார்க் நடிச்சு இதில் ஒன்று பதினொன்றில் வாசிக்கிறான் திருமுழுக்கு அங்கே பார்த்தா அவர் தந்தையானுடைய வார்த்தை என் அன்பார்ந்த மகன் நீயே உன்னிலே நான் பியூரி படைகிறேன்னு அது வந்து ஒரு டைரக்ட் கான்வர்சேஷன் தன் மகனோடு பேசுகிற மாதிரி இருக்கு இங்கே என்னடானா என் அன்பார்ந்த மகன் இவரே இவருக்கு செவிசாயங்கள் என்று உலகத்திடம் தந்தையானவர் பேசுகிறார் அந்த மகனை வச்சுக்கிட்டு அந்த சீடர்களிடமும் சீடர்கள் வழியாக இந்த உலகத்துக்கே சொல்ற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை தந்தையான கடவுள் நம்மள்கிட்ட சொல்றது இந்த தவ காலத்துல இவர் சொல்வதை செய்யுங்கள் நீ வந்து இந்த மாட்சி உனக்கு வேணுமா இவரை ஃபாலோ பண்ணு இவர் சொன்னதெல்லாம் செய்யு இதே மாட்சி உனக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தந்தையான கடவுள் இந்த உலகத்தை பார்த்து ஒரு அழைப்பு விடுக்கிற ஒரு நிகழ்ச்சியாக பார்க்கிறோம் எனக்கு என்ன கேள்வினா ஏன் இதை அவர்கிட்ட பேசுனாங்க அப்படின்னு சொல்லும்போது ஏன் இந்த நிகழ்ச்சியை தேவைப்பட்டதுனாக்கா இந்த நிகழ்ச்சி ரெண்டு பேருக்கு தேவைப்பட்டது ஒன்று இயேசுவுக்கு தேவைப்பட்டது இயேசுடைய பயணத்தினுடைய மிக உச்சகட்டம் இது பார்த்தீங்கனாக்கா மூன்று ஒத்தமை நற்செய்தியாளர்கள் தான் இது பதிவு செய்கிறாங்க மூன்று பேருடைய புத்தகத்தில் ஒரு மைய நிகழ்வாக இருக்கும் இயேசுடைய இந்த பொது வாழ்வினுடைய மைய நிகழ்வாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா அப்ப இது வரைக்கும் வந்து ஒரு ஏறுமுகமாக நிறைய பேர் அவர் வந்து பாராட்டி பெருமைப்படுத்தி பெருங்கூட்டம் அப்படியே மோதி கொண்டு அலை கொண்டு அவர் பின்னால் போய் கொண்டு இருக்கிறதுனா இது வரைக்கும் அப்ப இதுக்கு தான் ஒரு சரிவு முகம் வரப்போகுது அப்போ இந்த சிலுவை நோக்கி அவர் போக போறாரு நிறைய அவருக்கு எதிரான சதித்திட்டங்கள் திட்டங்கள் யூதா யூதாசில் தொடங்கி எல்லோருமே அந்த சதித்திட்டத்தில் ஈடுபட போகிறார்கள் இந்த சரிவு மலையின்றி அந்த சரிவு பகம் நடக்கப் போகிறது இதற்கு ஆயத்தப்படுத்த இயேசுவை பற்றி இவர்கள் தங்கள் அவருடைய இந்த பயணத்தை பற்றி பாஸ்கா பயணத்தை பற்றி அவரோட பேசுகிறார்கள் அவரை திடப்படுத்துகிறார்கள் இத்தனை ஆண்டுகளாக காலம் காலமாக கடவுள் தந்தை சட்டத்தின் வழியாகவும் இறைவாக்கு வழியாகவும் எல்லாம் தயார் செய்தது உனக்காகத்தான் உன்னுடைய நிகழ்வுக்காகத்தான் எனவே அவரை உறுதிப்படுத்துவதாம இரண்டாவது சீடர்களுக்கு தேவைப்பட்டது சீடர்களுக்கு இந்த மாட்சியை கொடுத்தால் நமக்கு வந்து இந்த தவக்காலத்துல இந்த உயிர்ப்பினுடைய காட்சி வந்து நமக்கு இதுதான் இலக்கு தவக்கால் எதை நோக்கி இலக்கு என்றால் அந்த உயிர்ப்பின் மகிழ்ச்சி உயிர்ப்பினுடைய மலர்ச்சி உயிர்ப்பினுடைய வெளிச்சம் இதை தான் நாம் பயணிக்கின்றோம் இந்த அதை நான் பெற வேண்டும் அந்த ஒரு ஆசையை இந்த தவக்காலத்தை நம்ம வளர்த்துக்கணும் இந்த தவக்கால இந்த ஆண்டு தவக்கால எனக்கு ஏதாவது ஒன்றை பெற்றுத்தர வேண்டும் என்றால் அது இதுவாக தான் இருக்கணும் இயேசுடைய இந்த உயிர்ப்பினுடைய புது வாழ்வினுடைய அந்த சுவாசம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை நோக்கி பயணிக்கிற பாக்குறோம் தான் நீங்க சொன்ன மாதிரி இவருக்கு செவிசாயங்கள் அந்த திருமுழுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்றோம் பலர் சொல்றாங்க எதுக்கு செவிசாயிக்கு சொன்னார் இந்த கட்டத்தில் அதோ மார்க் நச்சரியலை பார்க்கும் பொழுது அவங்க சொல்றாங்க இதுக்கு முன்னாடி அவர் சொன்னதுக்கெல்லாம் செவிசாயிங்க என்ன சொன்னார் எட்டு முப்பத்தி ஒன்றுல ஒம்போது முப்பத்தி ஒன்றுல பத்து முப்பத்தி மூணு முப்பத்தி நாலில் மூணு முறை அவருடைய பாடுகளை அறிவித்திருக்கிறார் அப்போ அதுக்கு நீங்கள் செவி மடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்கிறாங்க தாபோர் மலை கல்வாரி மலைக்கான பூஸ்ட் இது இருந்து அவர் ஒரு பவர் கிடச்ச மாதிரி அந்த கல்வாரி மலைக்கு இதை கொஞ்சம் நம்ம வாழ்க்கையோடு என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இந்த திருப்பள்ளிக்கு போகிறத கம்பேர் பண்ணுறாங்க திருப்பள்ளியில் நம்ம ஒரு விதமான இந்த ஒரு தோற்றம் மாற்றம் மாதிரி ஏசுனுடைய திருவுடலை பெறுகிறது இது எதுக்கு வாழ்க்கைக்கு அந்த கல்வாரி வாழ்க்கை நம்ம தொடர்ந்து வாழ்கிறது இயேசு எப்படி கல்வாரி வாழ்க்கை வாழ்ந்தது போல் நம்ம வாழ்வதற்குத்தான் இந்த திரு திருப்பலி போய் இந்த திருவருட்சாதனங்கள் அருள் அடையாளங்கள் எல்லாம் பெற்று நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறிய அடையாளமாகவும் இருக்குது மலை அனுபவத்தை இன்னொரு விதத்திலே இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லி தருகிறது ஆண்டவர் இடத்திலே உடைய ஒரே அன்பு மகனை தனக்கு பலியிடுமாறு அழைப்பு விடுக்கிறார் அந்த அழைப்பிற்கு செவிம் எடுத்து தன் மகனை அழைத்து கொண்டு அவர் மலை உச்சிக்கு செல்கிறார் மலை உச்சியிலே பலி கொடுப்பதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் அவர் செய்கிறார் ஆண்டவருக்கு அவர் கீழ்ப்படுகிற அந்த விதம் ஒரே மகனென்றும் பாராமல் அவரை ஆண்டவருக்கு நேர்நெளித்து கொடுத்து விடுகிற அவருடைய அந்த நம்பிக்கை உண்மையிலேயே நமக்கெல்லாம் தருகிறது பாருங்கள் இந்த ஏறி சென்று அனுபவம் பெறுவோம் இந்த மலை நம்பிக்கை பலப்படுத்துகின்ற நம்பிக்கையின் தந்தை அபிரஹாம் நமக்கு கற்றுத்தருகின்ற அருமையான பாடத்தை கொண்டிருக்கின்ற மலை அந்த தாபூர் மலையில எப்படி நம்ம அந்த அனுபவம் பெற்றோமோ இந்த மலையில நம்முடைய நம்பிக்கை பலப்படுகின்றது ஒரே ஒரு பிள்ளையதான் நீ கொடுத்த அந்த பிள்ளையும் நீ கேட்குறீ அப்படின்னு மனசில் வேதனை இருக்கும் அது சில நேரம் அந்த பகுதியில் படிக்கும் பொழுது நம்ம அப்ரஹாம் என்ன மனநில இருந்தால் நமக்கு தெரியலைனாலும் அது நமக்கு அந்த ஒரு சில வசனங்கள் படிக்கும் பொழுது தெரியும் அப்படியே அப்ரஹாம் எரிபலிக்கு வேண்டியான வேண்டிய விறகு கட்டைகளை எடுத்துட்டு தன் மகன் ஈசாக்கின் மீது வைக்கிறார் நெருப்பையும் கத்தியும் தம் கையில் எடுத்துக்கிறாரு எடுத்து போயிட்டு இருக்கிறப்ப அந்த பையன் அப்பா பாதாப்பா நெருப்பு இருக்குது விறகு கட்டை இருக்குது எல்லாம் இருக்குது பழி கொடுக்க வேண்டிய ஆடு எங்க அப்படின்னு கேட்குறான் ஆனா அது அப்பாவால சொல்ல முடியல நீதான் அந்த ஆடு அப்படின்னு சொல்ல முடியல ஆனா ஒரு வார்த்தை அருமையான வார்த்தை சொல்ற இன்னைக்கு வாசகத்துல வர்றேனாலும் முத்தாய்ப்பான வசனம் எட்டாவது வசனம் எரிபலிக்கான ஆட்டுக்குட்டி பொறுத்த மட்டில் கடவுளே பார்த்து கொள்வார் மகனே காட் வில் சீ டு எனக்கு நல்ல ஞாபகம் கடவுளுடைய அந்த பராமரிப்பு அதன்மே அவர் அவரு பார்த்துக்குவாரு அப்படின்றது எங்களுக்கு ஒரு முறை தியானம் கொடுத்த தந்தை சொன்னார் நத்திங் இஸ் ஆக்சிடென்டல் நத்திங் இஸ் கோஇன்சிடென்டல் எவ்ரிதிங் இஸ் ப்ராவிடென்சியல் எது நடந்தாலும் அது கடவுளுடைய பராமரிப்பை உணர்த்துகின்ற அற்புதமான கண்ணோட்டத்தில் நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னார் அந்த வாசிக்கின்ற முதல் வாசகம் அந்த வேதனைகள் மத்தியிலும் அபிரஹாம் நம்பிக்கை தளராதவராக இருந்தார் இது என்னை பொறுத்தவரை இது நம்பிக்கை மலை என்னுடைய நம்பிக்கையை பலப்படுத்துகின்ற ஒரு மலை நம்முடைய வாழ்க்கையில இதுதான்பா அப்ரஹாம் எனக்கு ஒரு சிறந்த ஒரு பாடம் எப்படிப்பட்ட சிக்கல்கள் வந்தாலும் இந்த நம்பிக்கை மலையை நான் பற்றி கொண்டிருப்பேன் கடவுள் பார்த்துக்கொள்வார் கொள்வார் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்ததில் இருந்து இந்த இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே இந்த பலியிட அழைப்ப அழைப்பில் ரெண்டுமே பார்க்கும் பொழுது ரெண்டுலுமே ஒரு தொடர்பை பார்க்க முடிகிறது பனிரெண்டு ஒண்ணுல பார்க்கும் பொழுது மூணு காரியங்களை விட்டுட்டு வான்னு சொல்வாரு உன்னுடைய நாட்டில் இருந்தும் உன் இனத்தவரிடம் இருந்தும் உன் தந்தை வீட்டில் இருந்தும் மூணு அழகா சொல்றாரு நாட்டு நாடு இனம் தந்தை வீடு இங்க அதே மாதிரி மூணு சொல்லுவாரு உன்னுடைய மகனை ஒன்று நீ அன்பு கூறும் உன் மகனை மூணாவது உன்னுடைய ஒரே மகனை அப்படின்னு சொல்லுவார் ஒட்டுமொத்த நிகழ்ச்சி பார்க்கும்போது இது ஒரு ஒரு கம்பீரமான கதை ஒரு மெஜஸ்டிக் ஸ்டோரி இந்த இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் காணிக்க பலியிடுகின்ற நிகழ்ச்சி வந்து ஒரு மெஜஸ்டிக் ஸ்டோரி ஒரு கம்பீரமா இருக்குது அறிவுபூர்வமா சிந்திச்சாக்க இது ஒரு முட்டாள்தனமா இருக்குது கடவுள் செய்கிற காரியம் ஒரு தேவையற்ற ஒன்றாக செய்யுது இந்த இந்த இதுக்கு ஏன் கடவுள் கூட்டு வரணும் இந்த இடத்துக்கு இது வரைக்கும் போன நிகழ்ச்சி எல்லாம் பார்த்தாக்கா அவர் வந்து ஒரு நூறு வயது கடந்தவர் அவருக்கு இனி வாழ வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இனி அவருக்கு வாழ காரணங்களும் ரொம்ப குறை எதுக்காக நான் வாழ நூறு வாழ்ந்துட்டேன் இதுக்கு மேலே என்ன வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணங்களும் குறைவு அப்படி இப்படால் அவர் இனி வாழ வேண்டும் என்றால் தன் மகனுக்காகத்தான் வாழ வேண்டும் அப்ப அந்த மகனையே நீ கேட்கும் போது உனக்கு ஃபியூச்சரே இல்லை உனக்கு எதிர்காலமே இல்லைன்னு சொல்ற மாதிரி அப்போ அந்த ஈசாக்கை பலியிடும் போது எதை பழியிட்டாருன்னா தன்னுடைய எதிர்காலத்தை கம்ப்ளீட்டா அவர் பள்ளியிட அந்த பழியுடைய கொடூர் அதுதான் இனி அவருக்கு எதுவுமே கிடையாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அதுதான் யூதர்கள் இதை எப்படி சொல்லுவாங்கன்னா பைண்டிங் ஆஃப் ஐசக்னு சொல்லுவாங்க இந்த நிகழ்ச்சியை ஈசாக்கை கட்டுகிற நிகழ்ச்சி அவர் ஈசாக்கை கட்டுகிற நிகழ்ச்சியோடு கூட இவர் தன் வாழ்க்கையும் இதோட கட்டி முடிச்சிடறாரு படுக்கைய மரண படுக்கையே அவரு நிர்ணயம் செய்யறாரு இதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் கிடையாது முடிஞ்சு போச்சு பையன் போயிட்டா அந்த அளவுக்கு வருகிற சூழ்நிலையில்தான் ஆனா சொல்லுவாங்க கடவுள் இந்த இடத்துல எப்படி தன்னை வெளிப்படுத்துறானா கடவுள் எதை வேண்டுமானாலும் கேட்பார் எதை வேண்டுமானாலும் சாதிப்பார் எதை வேண்டுமானாலும் கொடுப்பார் அதான் இந்த நீ சொன்ன மாதிரி இந்த ப்ராவிடன்ஸுக்கு வந்து வழி வழிவகுக்கிறார் இதுதான் கடவுள் தான் அங்கே எல்லாத்தையும் நிர்ணயம் செய்கிறவர் எல்லாம் அவர் கட்டுப்பாட்டில் இருக்கு ஆனால் தான் ஆபிரகம் பாத்தீங்கன்னாக்கா நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு என்ன மனநிலை இருந்திருக்கும் அப்படின்னாக்கா ரொம்ப வெறுமையா இருக்கிற ஒரு இமோஷனலே இல்லாத மனுஷன் மாதிரி நம்மளாம் எவ்வளவு யோசித்திருப்போம் அங்க ஒரு வெடிப்பு இல்லை ஒரு கொதிப்பு இல்லை ஒரு எதிர்ப்பு இல்லை எதுவுமே இல்லை அவருமான கழுதியை ஓட்டிக்கிட்டு பையனை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே போறாரு இது எப்படி முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்க முடிய வேண்டியதா இருக்கு ஏன்னாக்கா ஆபிரகாம் தன்னுடைய எல்லா நம்பிக்கையும் கடவுள் வைத்திருந்தார் அதுதான் சொல்றாங்க யூதர்கள் ஆபிரகாம் வாழ்க்கை எப்படி பார்க்குறாங்கன்னா பத்து சோதனைகள் அவருக்கு இருந்தன அதுல பத்தாவது சோதனை பத்தாவதுனா அதான் முழுமை அதாவது பத்தாவது சோதனை தான் இது என்று சொல்வார்கள் அழகாக படிக்கும் இதுக்கு மேலே அவருக்கு சோதிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது சொல்வார்கள் அவருக்கு ஏழு ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியின் கடைசி வசனம் ஏழாவது ஆசீர்வாதம் இதான் முழுமை எல்லாத்துக்கும் இதுக்கு மேல கடவுள் அவர்கிட்ட கேட்கறதுக்கும் ஒன்னும் இல்லை இதுக்கு மேல கடவுள் அவருக்கு கொடுக்கறதுக்கும் ஒன்னும் இல்லை ஒரு உச்சக்கட்ட நிகழ்வாக ஆபிரஹாம் உச்ச உச்சகட்ட நிகழ்வாக இந்த ஈசாக்கின் பலியிடுகின்ற நிகழ்வு அமை பார்க்கின்றோம் இந்த தவ காலத்துக்கு ஆபிரகாம் வந்து நமக்கு ஒரு பெரிய மாடலா இருக்கு ஒரு பக்கம் கடவுள் தான் வாக்கு கொடுக்குறாரு ஓ ப உனக்கு பையன் பிறப்பாப்பில அந்த பையன் வந்து வழிமரபு தொடரும் பதினஞ்சாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அங்கே ஒரு பெரிய உடன்படிக்கை செய்ததை கடவுள் வந்து ஒரு வாக்கு கொடுக்குறாரு திருப்பி தான் பையனே கேட்குறப்ப எப்படி இருந்திருக்கு அவர் மனசுக்கு என்னடா கடவுள் கொடுத்த வாக்குறது அவரே மீறுற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு தடுமாறுகிற ஒரு சூழ்நிலை ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய சிலுவை தவகாலனாவே சிலுவையை நம்ம நினைக்கிறோம் இந்த சிலுவையை தூக்கிட்டு அவர் ஏறுறார் தன் மனசுக்குள்ளே தான் பையனை கூட்டிகிட்டு போகிறதுங்கிறது ஒரு பெரிய அந்த ஒரு பாரமான ஒரு நிகழ்வு ஆனால் அந்த சிலுவையை கூட்டிகிட்டு போனார் முழுச சரண்ட்ரானார் தன் மகனை கூட தருகிறார் இந்த நம்ம சொல்கிறோம்ல இயேசுவே சொல்கிறார் என்னை விட தன் தந்தையோ தாயையோ கணவனையோ மனைவியோ அதிகம் நேசிப்பவன் எனக்கு ஏற்றவன் நல்ல அப்படிங்கிற வார்த்தைக்கு பெஸ்ட்டு உதாரணம் ஆபிரகாம் தான் தான் பையனையே கடவுள்கிட்ட கொடுக்குறாரு ஏன்னா ஒருவேளை ஆபிரகாமுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இந்த பையனையும் கொடுத்தது அவர் தானே அப்படிங்கிற ஒரு பெரிய ஒன்று அடுத்தது கடவுளால் உயிர்ப்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கூட இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு பெரிய கடவுள் இருந்த நம்பிக்கையில் அவர் தர்றாரு ஆனால் கடவுள்கிட்ட எப்பயுமே நம்ம டோட்டல் சரண்டர் பண்ணோம்னா இந்த தவ காலத்தில் நம் சிலுவை எல்லாம் சுமந்தோம்னா அவர் சொல்கிற பிரகாரம் செஞ்சோம்னா அவர் கடவுள் கைவிடவில்லை நீங்கள் தான் கடவுள் பராமரிப்பார் அது அழகா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக மாற்றுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார் அவரகாம் தந்தைகள் குறிப்பிட்டதைப் போல அவருக்கு அதை ஆசியாக கடவுளுடைய அன்பு ரொம்ப பெரிது இரண்டாம் வாசகம் பவுலடியார் கடவுளுடைய அன்பை எடுத்துச் சொல்கிற அழகான பாடல் அருமையான ஒரு பகுதி கடவுளுடைய அன்பை பற்றிய பகுதி கடைசியில அந்த ஆட்டுக்குட்டி யாரு இன்றைய நான் இயேசு கிறிஸ்து அதை சிலுவையில பார்த்தா தான் தெரியும் இதோ கடவுளுடைய ஆட்டுக்குட்டி ஆக அங்கு வழியிடப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டி இங்கே பலியாக அதான் தவ காலத்தினுடைய புத்தாய் பார்த்தான் அவருடைய அன்பின் வெளிப்பாடு முப்பத்தி ரெண்டாம் வாசனம் தம் சொந்த மகன் என்றும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிர பாரும் அப்ப அதுலதான் அந்த உச்சகட்டமே அடங்கி இருக்குது அதாவது இப்ப நம்ம வந்து இப்ப நம்ம அந்த மலை இருந்து நம்ம வந்து மோரியா மலை இப்ப இப்படியே தூக்கிட்டு வந்து நம்முடைய கல்வார் மலை நிறுத்துது இன்று இரண்டாம் வாசகம் அப்ப வரப்ப அந்த அன்பை பார்க்குமா சிலுவையை பார்த்து அதை பார்த்தாவது மனம் மாறு என்ன சிக்கல் வந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில ஆண்ட ஒரு ஆசிர்வாதமாக மாற்றுவார் அந்த சிலுவையை விட்டுப்பார் இந்த எட்டாம் அதிகாரத்து வரைக்கும் பவுலடியார் அப்படி கடந்து வரும்போது என்னென்ன பண்ணாருனாக்கா முதல்ல என்ன சொல்லுவார்னா பாவம் அதை பற்றி பேசுவார் சாவு பாவத்தினுடைய கூலி சாவு அப்புறம் சட்டம் இதெல்லாமே இல்ல ஆக்கிட்டாரு ஏசு தன்னுடைய வெற்றியால ஆனால் இது பற்றி நமக்கு கவலை இல்லைன்னு சொல்லுவார் இரண்டாவது அடுத்த வரும்பொழுது ஆவியானவர் தன் கட்டுப்பாட்டில் இந்த மீட்கப்பட்ட சமூகத்தை எடுத்துக் கொள்கிறார் ஆவியானவர் பற்றி பேசுவார் இப்போ மூணாவதாக வரும்பொழுது அந்த முடிக்கிறார் எப்படி முடிக்கிறார் இதற்கு மேல் நாம் என்ன சொல்லுவோம் இவ்வளவு சொல்லிட்டு நமக்கு பாவம் சாவு சட்டம் இதிலிருந்து விடுதலை ஆவியானவர் நமக்கு பொழியப்பட்டு அப்பா தந்தா என்று நம்மை ஜபிக்க வைக்கிறார் இதெல்லாம் கிடைச்சிருச்சு இதுக்கு மேல் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு தான் இதற்கு மேல் நாம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுடைய பேரன்புக்கு ஒரு புகழ் பாடல் அந்த நடை கவிதை நடை இருக்கு பாருங்க வீர வசனம் பேசுறார் கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார் என்று ஒரு தைரியமான ஒரு சவால் விடுகின்ற உறுதியான ஒரு அறிக்கையை அவர் செய்து அதற்கு காரணம் இந்த அப்பா ரெண்டு அப்பா சொன்ன அந்த 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 பாணியில கடவுள் தன் மகனை ஆபிரகம் தன் மகனை கொடுக்க விரும்பியது போல இவர் தன் மகனை கொடுத்து விட்டார் என்று கடவுளுடைய அன்புக்கு பேரன்புக்கு பாடல் பாடுவதை பார்க்கின்றோம் கடவுளுடைய குரலுக்கு செவி சாய்த்த ஆபிரகாமுக்கு கடவுள் ஆட்டுக்குட்டியை மாற்று பலியாக ஒப்பு சொல்லி அவர் அவரை ஆசிர்வதித்தார் நமக்கு ஒரு திருமகனையே பலியாக தருகிற அவர் இவருக்கு நீங்கள் செவி சாயுங்கள் என்று அவர் பணிக்கிறார் நாம் அனைவரும் இயேசுனுடைய உண்மையான மாட்சியை கண்டறிய வேண்டும் இந்த தவக்காலத்திலே இயேசுவை இன்னும் நெருங்கி சேர்ந்து நாம் இயேசுனுடைய துன்பங்களின் வழியாக பாடுகளின் வழியாக மீட்பின் மறைபொருளை கண்டடைதல் வேண்டும் இந்த இறைவார்த்தை அதற்கு நிச்சயம் நமக்கு துணை புரியும் அன்புமிக்கவர்களே வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுகிறோம் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி வாழ்க